நான் நேற்றே சொன்னேன், நான் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். நான் ப்ளஸ் நிறைய ஃபிலாசபிஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஸோ எனக்கு சில டைம் என்ன தோணுதுனாக்கா, எல்லா ஃபிலாசபிக்கும் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. லைக் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட், அவங்களுக்குன்னு ஒரு சுபாவம் நேச்சர் இருக்குது. ஸோ மேபி ப்ராக்டிஸ் பண்ணுறதும் சிலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறான், சிலருக்கு வித்தவுட் ப்ராக்டிஸ் சும்மா இரு அது சிலருக்கு செட் ஆகும். மேபி சிலருக்கு சில ப்ராக்டிசஸ் தேவைப்படும் அப்படின்ற நேச்சர்லேயும் சிலர் இருப்பாங்க. ஸோ இது இது சரியா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அதான் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னிட்டு ஒன்று இருக்குது. அந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் நம்மளை வந்து தகுதியுடையவங்களாக ஆக்கிறதுக்கு சில ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் நம்ம ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜிங்கும் போது நேச்சுரலாக இருக்கணும், அங்கே வந்து முயற்சியே இருக்கக்கூடாது. முயற்சி இருக்கிறதுனாலே ஒரு பிகினிங் ஒரு எண்டுங்கிற மாதிரி வந்துடும். அது அந்த பிகினிங் எண்டுனிட்டே ஒன்றும் இருக்கக்கூடாது. அங்கே நேச்சுரல் ஹேப்பனிங்காக இருக்கணும், டூயிங்கே இருக்கக்கூடாது, ஹேப்பனிங்காக தான் இருக்கணும். அது வந்து அந்த இதில் வந்து ஒரு தகுதி, இப்படி தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்கன்னிட்டே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எல்லாருமே அந்த நிலையே வாழ்கிறோம். அதான் உண்மையான வாழ்கிற நிலைங்கிறது அதுதான். மூமெண்ட் பை மூமெண்ட் வந்து நம்ம புத்தம் புதுசாக இருக்கணும், பழசு வந்து நம்மளோட தங்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக நம்ம மெட்டீரியல் வேர்ல்டை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு நம்மளோட தங்கியிருக்காமல் வீடும் அடிச்சுட்டு போயிடக்கூடாது, வீடு அது ஸ்டேபிளாக இருக்கணும். அது ஆனால் நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் அது மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக தான் இருக்கணும். அது புத்தம் புதுசான அனுபவங்களாக இருக்கணும். நாம் வந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்கிற ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம ஒரு ரிவர் மாதிரி தான் இருக்கணும். ரிவர் வந்து எப்பவும் புத்தம் புதுசு தான். இப்போ பார்த்தா ஒரே ரிவர் ஓடுற மாதிரி தெரியும், ஆனால் ஒரு ரிவர் கிடையாது. ஒவ்வொரு கணந்தோறும் அது புது தன்மை தான். அதனால் அதுதான் சைக்கலாஜிக்கல் சிஸ்டத்தில் அதுதான் கரெக்டு. நம்ம இப்போ அதில் என்ன, ஆறு ஓட இடத்துல கரைகளெல்லாம் கரைகளும் போயிடக்கூடாது. கரைகள் ஸ்டேபிளாக இருக்க வேண்டியது தான். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த ஆறுங்கிறது சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், அது வந்து எவர் ஃப்ளோவாக இருக்கணும். அங்கே எதுனே ஒரே இடத்துல இருக்கிறவங்க ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. எப்பவும் புத்தம் புதுசு தான்ங்கிற மாதிரி இருக்கணும். மற்றபடி நம்ம பயிற்சி முயற்சிகளெல்லாம் வந்து ஓரளவுக்கு தேவை தான். அது ஒரு ஆரம்ப காலம்னுட்டு வச்சுக்கிடலாம். ஒரு நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யார் யாருக்கு எந்த பயிற்சி உகந்ததாக இருக்குமோ அந்த பயிற்சியை பயன்படுத்தலாம். எல்லாமே எல்லாமே நல்லதுக்காக அமைக்கப்பட்டது தான், எடுத்துக்கலாம். ஆனால் பயிற்சியோட பயிற்சியை கடந்த நிலை தான் முக்கியமானது. அதனால் பயிற்சிக்குள்ளே நின்றக்கூடாது, சீக்கிரம் பயிற்சியை கடந்து போகிறதுக்கு பார்க்கணும்.